காசா, லெபனான் மற்றும் மத்திய கிழக்கில் அதிகமான தேவையை நிவர்த்தி செய்ய 15 யூகே உதவி தொண்டு நிறுவனங்கள் மனிதாபிமான அடிப்படையில் சேவையை தொடங்குகின்றன. இந்த தொண்டு நிறுவனங்கள் பேரழிவு காலத்தில் அவசர குழு என்றழைக்கக்கூடிய டிஇசியை உருவாக்குகின்றன. மில்லியன் கணக்கானவர்களுக்காக நிதியை திரட்டுகிறது. இந்த நிறுவனங்கள் இஸ்ரேலை சேர்க்க தாங்கள் தயாராக உள்ளன. டிஇசி தலைமை நிர்வாகி சலி சயித் கூறியது, பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கான மக்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு கஷ்டத்தை எதிர்கொள்கின்றனர். உணவு, தண்ணீர், தங்குமிடம் மற்றும் மருத்துவ பாதுகாப்பை தேடி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய மக்களுக்கு முதல் 10 நன்கொடை ஒதுக்குவதாக கூறியுள்ளது. டிஇசியின் பணிகளுக்கு ஆதரவு அளிக்க ஸ்கை, பிபிசி, ஐடிவி ஆகியவற்றில் ஒளிபரப்பப்படும். வியாழன் மாலை சேனல் 4 மற்றும் சேனல் 5 பிபிசி வானொலி மூலம் அழைப்புகள் நாள் முழுவதும் ஒளிபரப்பப்படும். கேபினெட் அமைச்சர்கள் வரவு செலவு திட்டத்திற்கு முன்னதாக செய்ய வேண்டிய செலவின குறைப்புகளின் அளவை பற்றிய கவலையுடன் பிரதமரிடம் சென்றுள்ளனர். ரேச்சல் ரீவ்ஸ் அதிக வரி வருவாயை கேட்கப் போவதில்லை என்று சாம் தெரிவிக்கிறார். ஆனால் சக ஊழியர்களிடம் அவர்களது தனிப்பட்ட துறைகளில் சேமிப்புகளை செய்ய சொல்லி அதிக பணத்தை சேமிக்க சொல்லியிருக்கிறார். மேலும் சிலர் பிரதமருக்கு இந்த விவாதத்தில் உதவி தேவை என்று கடிதம் எழுதியுள்ளனர். ஆனால் அக்டோபர் 30 பட்ஜெட்டுக்கு முன் எம்எஸ் ரீவ்ஸ் தனது மிகப்பெரிய முடிவுகளை இறுதி செய்ய கடைசி நாளாக நேற்று கொடுக்கப்பட்டது. 2 முன்பு முக்கிய நடவடிக்கைகள் சரிபார்க்க பட்ஜெட் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டது. ஒன்று நிச்சயம், இது நம்ப முடியாத அளவிற்கு கடினமான பிரச்சனையாக தெரிகிறது. இன்னும் 2 ரேச்சல் ரீவ்ஸ் டெஸ்பாட்ச் பாக்ஸில் எழுந்து நின்று 15 பிறகு லேபரின் முதல் பட்ஜெட்டை வழங்குவார். லியாம் பெயின் சமீபத்தில் மறைந்தார். லியாம் பெயினின் மறைவை பற்றிய விவரங்கள் அடுத்தடுத்து வெளிவந்து அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. ஒன் டைரக்ஷன் இசைக்குழுவில் புகழ்பெற்ற லியாம் பெயின் அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் 3வது பால்கனியில் இருந்து விழுந்து மறைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பெயின் 31 அவர் இறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வீடியோ ஒன்றை ஸ்னாப்சாட்டில் பதிவிட்டிருந்தார். இங்கே அர்ஜென்டினாவில் ஒரு அழகான நாள் என்று கூறினார். மதியம் 1 ஆகிறது என்றாலும் காபி மற்றும் காலை உணவை அனுபவிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் 12 நேரம் வரை தூங்குங்கள் என்று பதிவிட்டுள்ளார்.